ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிகாட்டிலேருந்து பாலசிவாமி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம மதனண்ணனை பார்க்க போகிறோம். மதனண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதுக்கு அழகாக ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய லேடி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜென்ஸு தைப்பீங்களா? லேடிஸுக்கு தான் முக்கியமாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, நம்ம அவங்கள பார்க்கலாம். வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? இந்த மழைலாம் எப்படி இருக்குது? எத்தனை வயசுலேருந்துலாம் நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க? நான் 10 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே. ஒன்று வந்து லேடிஸ் தான் தைக்கிறீங்க? ஆமாம், 10 வயசுலேருந்து அதான் கற்றுக்கிறேன். மெயினாக ஜென்ஸு கற்றுக்கு தைப்பேன். ஜென்ஸு ஆனால் முக்கியத்துவம் வந்து லேடிஸ் இருந்தால் லேடிஸ் வந்து முக்கியமாக அதில் லேடிஸை பார்த்தாவே இல்லை தைக்கிறதுக்கு ஒரு அந்த இது கிடச்சிடும். நான் சின்ன வயசுல லேடிஸ்லேயே இருக்கிறதுல ஜென்ஸும் இல்லை, அவ்வளோ கொஞ்சம் ஈடுபாடு பண்ணேன். கரெக்டாக நம்ம முடிஞ்சாலும் தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணி வந்து தைக்கிறேன். அந்த மாதிரி தைக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து லேடிஸ் பஸ் தான். லைனிங் ஜாக்கெட்டு, லைனிங் சுடிதாரு, சாதா ப்ளவுஸு, கோட்டு, வேறு பசங்களுக்கு என்ன மீடிய டாப்பு, மற்ற எல்லாமே தைப்பேன். சின்ன ஃபார்மு எல்லாமே தைப்பேன். மெயின் வந்து ப்ளவுஸு. இப்போ நம்ம ஆட முடிஞ்சு ப்ளவுஸ் தான் ஒவ்வொரு இருக்குது. ரொம்ப இருக்குது. மழை டைம்லேயே வேலை நல்லா இருக்குது. வேலை நல்லா தான் இருக்குது மழை டைம்லேயே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா லேடிஸ் இருக்கேன். நான் 10 வயசுலேருந்து இங்கே தான் வேலை செய்யறேன். ஒரு நாளைக்கு 50 காசு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நல்லா தான் இருப்பேன். கத்துக்கிறதுனால கத்துக்கு கடைக்கு வாழ சொந்த கடையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படி இந்த ஃபீல்டு வந்து சேர்ந்துருக்கீங்க? அப்பா என்ன பாரு, அப்பா டிரைவரு. அப்பா வந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பையன் அவர் அங்கே போகிறதுலாம் ஒருத்தான் மட்டும் வாக்கு வேறு பேசுவாங்க. அதனால் இந்த வாக்கு நம்ம பையனை கற்றுக்கிறது அவங்க ரோட்டில் போய் கற்று அதெல்லாம் மட்டுமே சேர்ந்து ஆர்டர் வச்சு நம்ம பண்ண மாட்டோம். அதனால் பார்த்தா அவர் ஹெல்ப் பண்ணுறது அப்பா தெரிஞ்சு உடனே கேட்டேன். பையனை சொல்லி பையனை மட்டும் நான் அப்படி டீசெண்டாக இருக்கும். பையன் எங்கள் பாடலாம் நல்லா இருக்கும். அப்படி சென்றாக லைட்டாக இருக்கேன். நான் பையன் நல்லா தான் கூப்பிட்டு வந்து நான் கற்று இருந்தேன். கற்று வந்து பட்டம் எடுக்காது போ இது போக தெரியாமல் இருந்தாட்டு இருப்போம். ஒரு ரவுண்டு வேலை செஞ்சு சொந்தமாக கடைக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனிங் ஜாக்கெட்லாம். ஆமாம், இப்போ ஒரு கட்டுரை ஜாக்கெட்டு இதெல்லாம் வருது. அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜாக்கெட் வந்து நீங்கள் டிசைனிங் ஜாக்கெட் தைக்கிறீங்க? அதுக்கு நம்ம ஆளி ஒர்க் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கிடையாது ஒர்க்கு, அது வந்து வேறு ஒருத்தர் ஒர்க்கு. அதை ரெடி பண்ணி நம்ம தைப்போம். அது ஒர்க் பண்ணுறது 8000. அந்த நம்ம தைக்கிறதுக்கு 500 தான் கொடுப்பாங்க. கையில் பின்ன தான். அதாவது இந்த மாதிரி க்ளோஸ்னால் இதுக்கு வந்து 300 ஒரு பஸ்ஸு. இவ்வளோ துணி கொடுத்து தைப்பாங்க. இவ்வளோ துணி கொடுத்து லைனிங் பஸ்ஸு 300 350 அதெல்லாம் நார்மல் 500 600 அதுக்கு மட்டும் தான் தரமாட்டாங்க. இப்போ என்ன கஸ்டமர் வந்து என்ன மாரிலாம் வந்து ஜாக்கெட் தைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க? இப்போ டிசைன் மோஸ்ட்லி ஸ்டோனு ஃபுல்லாக டிசைன் ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் கல், நாட்டுமணி, குங்குமணி, லைனிங் பஸ்ஸு. இப்போ பரவாயில்ல, முன்னெல்லாம் சாதா பஸ் தான் போட ஆரம்பித்தாங்க. இப்போ நிறைய வந்து லைனிங் ப்ளவுஸ் நிறைய கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. தெரிஞ்சிச்சு லேடிஸ்லாம் சாரி அந்த ப்ளவுஸ் போட தான் காம்போஸ்ட் கரெக்டாக இருக்கும். மற்றலாம் வந்து எதுனா சாரி போட தான் ப்ளவுஸ் போட்டுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, சாரிலேயே பரவாயில்ல காசு ஆகிடுது. ஆனால் சாரிலே தைக்க சொல்லிடுறாங்க. அது மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கு, அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. அதே இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க? சாதாவாக அது இந்த மாதிரி தைக்கணும்னா ஹாஃப் அன் அவர் அப்படியும் மெயின் அந்த ஆளுக்கு ஒர்க் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குனால ஒரு 1 மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அதை நம்ம டைமிங் பொறுத்துருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கஸ்டமர் இருந்தால் அது 10 நிமிஷம் கஸ்டமர் இருக்குள்ள தைக்கிறதுக்கு 1 ஹவர் தான். அப்போ அந்த அதை தைச்சா 1 ஹவர் தான். இப்போ வந்து நிறைய பட்டதாரிகள்லாம் இருக்காங்க. படிச்சுட்டு என்ன ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து நல்லா ஒரு பிக்கப்பாக சொந்த கடை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். சொந்த கடை இருந்தால் கண்டிப்பாக நாலு கை தைச்சா ஒரு 1000 வந்தாரு வேலைக்கு வந்து தான் ஆகணும். வேலை ரெண்டாக பண்ணணும். மழை இருந்தாலும் வேலை இருக்கு வந்து போட்டோம். இப்போ நம்ம கடந்தா இந்த ஒரு தைப்பேன், ஒரு 15 லட்சம் எடுப்பேன். நேற்று ஃபுல்லாக மழை நிறைய இடையில காற்று வரலாம் எடுத்துக்கிட்டேன். சரி விட்டுட்டு அன்றைக்கி கொண்டு வழி விட்டுருல விட்டேன். காலைல வந்தவன் காலையில் நான் கஷ்டம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ எடுப்பாங்க வேணும் மண்டே எடுத்து வாங்க முடியல. சரி இன்றைக்கி உட்காந்து சண்டே நான் சாலையை விட்டு ஓட்டினோம். அதனால் அவங்களால போகணும். நான் சண்டை செலவு போகணும். நம்ம வீட்டிலையும் நிறைய ப்ராப்ளம் தண்ணி விட்டுருக்கேன். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதனால் கிடையாது.
இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரெடிமேட் ட்ரெஸ்லாம் ஆகி போயிடுச்சு நிறையா. இப்போ நீங்கள் டெய்லர்ன்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு 90s பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ரெடிமேட் வாங்க மாட்டாங்க, நல்லா துணி வாங்கி அதனால சில பேருக்கு அது ஒரு ஆக்கம் சக்தி அது வந்து அதெல்லாம் தச்சுருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரெடிமேட் ஆகி போச்சு ஃபுல்லாக. அதனால அவங்களுக்கு வந்து சிம்பிளாக பார்த்துக்கிறாங்க, ஆனால் ரேட்டு காஸ்ட்லி. ஒரு சின்ன இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 எடுத்தாலும் அதே நான் பண்ணித்தருவேன். மற்ற டிசைன்லாம் வந்து ஆல்பம் பண்ண முடியாது, ஃபிட்டிங் மெஸ்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கை வச்சு 50 தருவோம், இன்னும் 50 தருவோம். ஆனால் 2000 தருவாங்க, 2000 1500 நல்லா ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலங்கள் வந்து கொஞ்சம் டிசைனிங் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து எப்படின்னா எல்லாமே ரெடிமேட் வந்து பேக்கேஜ் வந்து கஸ்டமர் வந்து பேக் வருது, இந்த மாதிரி ஒட்டுறது எல்லாமே இங்கே உள்ளே வர்றது, அது மாதிரி உள்ளே போகிறதெல்லாம் அவங்க எல்லாம் அதில் கட்டி லைக் பண்ண மாதிரி பண்ண மாட்டோம். அச்சு ஃபிட்டிங்காக தருவோம், மிஞ்சி மிஞ்சி போனால் பாடு இல்லை வேறு பேச்சு ஒர்க்கு அதெல்லாம் போடுவோம். அது வந்து அவங்க இந்த சாகராச்சுன்னு எடுத்து பாருங்க, ஒரு வருஷத்தில் 30,000 இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பார்த்து போகிற விசாக்க 30,000 இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறி போயிட்டு அந்த தப்பு அதுமே காட்டன் சின்னாலும் தப்பு போடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு 10,000 பக்கம் போட்டுருப்பாங்க, அது ஒரு ஃபிட்டிங் வச்சு அவங்களுக்கு தான் சுற்றி தைச்சா தான் அவங்களுக்கு ஒரு போகிறது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இல்லைங்க பிச்சா போதும் போட்டுக்க கடை எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் அவங்க தான் வேறு எதுவும். அதே மாதிரி அது எனக்கு ப்ளவுஸ் வந்துச்சு 100 ரூபா ப்ளவுஸ் 80 ரூபா இருக்குது. அது அவங்கவுங்க மனசு கொடுத்து சில பேர் லைனில் போட இருந்தால் தான் ப்ளவுஸ் இருக்காங்க, சில பேருக்கு நம்ம அதே மாதிரி தான். நான் ஒரு 20 வருஷமும் நான் சொந்தமாக ஒரு 15 வருஷமாக வச்சுக்கோங்க, எல்லா கஸ்டமருமே வெளியே போய் கேட்ட வராங்க. ஏன்னா அது வந்து அந்த ஃபிட்டிங் மெஷின் இப்போ உள்ளவங்க கட்டுறாங்க டிஸ்கி ரேட்டான்னு அவங்க சண்டைப்பட்டு எடுத்து வாங்கி போயிட்டாங்க. போன வருஷம் திடீர்னு ஏற்றமும் ஒரு கால் போன வரும், என்ன காரணம் அதை ஐஸ்கிரீம் பசங்க எங்கே தச்சா வந்துடா, உன்னை கோவப்படா நீ தான் தச்சா வரும், எங்கள் ரைட்டு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வச்சு வீட்டுக்கு போனால் அவன் வச்சுடான், நாளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம வேறு போச்சுட்டு போனாலும் அந்த ஒர்க்கு இதுவும் அதே தான். நான் இதான் நல்ல கடை வச்சுருந்தேன், கடை வச்சு 6-7 வருஷம் அவங்க வந்துடுறேன். தச்சு எங்கேயும் பார்த்தாங்கன்னா போன வாரம் ஏற்ற மாதிரி போனேன் கேட்டாங்க, இந்த மாதிரி என்னப்பா தைக்கிறீங்களா தைக்கிற எங்கேயும் கடைக்கடாங்க, அது அதை நான் இருக்கப்போ நான் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துருந்தேன். அதே மாதிரி வந்தாங்க ஒரு 2 ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காங்க தைக்கிறோம், நான் கொஞ்சம் கொடுத்தா பண்ணி அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுக்கு மாதிரி 8 ரூபா தெரியும், அது 6 நாள் ஆகிடும். ஏன்னா நம்ம மைண்டு பிடிச்சிருக்கோம், இருக்கு ஒரு அது பண்டைய தரையில் வேலை பண்ணுறது அது மாதிரி ஓட்டிருக்கான். அந்த பிடிச்ச வேலை ஓட்டிருக்கு, சொந்த கரண்டு வேலை வருது. இந்த வேலைக்கும் போனால் 1,500-1,800 சம்பவம் கொடுப்போம். நம்ம கடை தான் என்ன கொஞ்சம் செய்யலாம், அதுவும் நம்ம சொந்த கடை தான் கொஞ்சம் வேலை, நம்ம வாடகைன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போலாம் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுத்து இப்போ தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லர்களில் உட்காந்து தச்சு தீபாவளி தச்சு வச்சிருக்காங்க அவங்களோட இது அது நம்ம அவங்க சொல்ல முடியாது. 1,500 ஒரு 2,000 வந்து போச்சுக்கோங்க, எது அதே அவனான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அதை போனால் டெய்லர் தச்சா தான் இல்லையோ, அவன் போய் ஒரு காய்கறி நம்ம லெட்டர் போடுவோம், அன்றைக்கி மட்டும் பார்த்துக்கோம். மறுநாள் நம்ம போனாலும் அந்த காசு நம்ம தர மாட்டாங்க, அந்த 500 ரூபாய் காய்கறி போனேன், 500 ரூபா போனோம், 300 ரூபா 250 ரூபா வச்சுருக்கோம். அப்புறம் மெட்டீரியல் சொல்லுவோம், நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அடைச்சி நல்லா இருந்தாலும் நமக்கு துணை தரமாக இருக்கும். அதுனா சரி பரவாயில்ல அப்படின்னு. இப்போ நான் என்ன காட்டத்தில் சொல்கிறேன்னா, ரெடிமேடில் வாங்குகிற ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ நீங்கள் தச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் போகுமா இது நம்ம தச்சுக்கோ? அவங்க தச்சு போடுற லைஃப் ரெடிமேட் நீங்கள் போடுவீங்க, வந்தாலும் அது பாருங்க ஓட்ட வச்சுருவாங்க. ரெடிமேட் தரக்கூட ட்ரெஸ் வரல, ஒரு ஒரு குவாலிட்டி கற்ற மாதிரி ஒரு ஒரு துணி, இந்த குவாலிட்டி கற்ற மாதிரி ட்ரெஸ், இந்த குவாலிட்டி கற்ற மாதிரி துணி. இப்போ இதே ஒரு 250 ரூபாய்க்கு டாப் போகணும்னா கண்டிப்பாக அதிகம் சொல்லியாகும். கண்டிப்பாக 50 சைஸ் போனால் கை வைக்கணும். தச்சு போட்டால் ஒரு 3 மாதம் அதே பண்ண சொன்னா அவங்க 200 ரூபா 150 ரூபா கொடுத்து வச்சாலும் நான் தையில் வச்சு கை வைக்கிறது அந்த 60 ரூபா 80 ரூபா அதுக்கு மேலே கேட்டால் அது 100 ரூபா தான் ரெடிமேடாக வாங்க நம்ம ஊர் சரி என்ன பண்ணுறது, அவங்க கஷ்டம் புரிஞ்சு அது இல்லாத தான் அவங்க புரிஞ்சாங்க. அதனால் நம்ம தச்சா ஏன் புரிஞ்சுக்கோ 250 ரூபா புரிஞ்சு இப்போ துணி ஒரு 3 ரூபா கூட இது 500 ரூபா 600 ரூபா இப்போ என்ன பண்ணால் ஷார்ட் ஷார்ட் வந்து ஷார்ட் டாப்பே வச்சுருக்கு 150 ரூபா 200 ரூபா வச்சு வந்து கையில் மட்டும் வச்சுப்பாங்க, இப்போ தையல் போட்டுப்பாங்க ஃபுல்லாக தச்சு போட்டு இருந்தால் நம்ம வச்சு 50 ரூபா வச்சு 100 ரூபா ஒரு கஸ்டமரை கொடுத்து நம்மளும் வாங்குறது கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நியாயம் இருந்தால் அவங்க கொடுக்குறது நம்ம வாங்கிக்கும், நம்மளை கட்டாயமாக அது பற்ற மாட்டோம். அந்த மாதிரி தெரியும் கஸ்டமர் இதை பார்க்குறதுக்கும் தெரியும் அதை வாங்க மாட்டேன் தெரியும்.
பதம் கொடுத்தா வாங்கி வரேன் அப்படி இல்லைன்னா சில பேருந்தான் கேட்பேன் இல்லை இந்த வருஷம் இதுதான் கரண்ட் வச்சுட்டு கடை வச்சுருக்கேன் வாடகை வேணும் வீட்டுக்கு தாங்கினோம்னா சில பேர் பரவாயில்ல அது மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ரெடிமேட் தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட வேலையும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிச்சிங் கொஞ்சம் இல்லை நம்ம கஷ்டம் தர ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அது அவங்க கம்பெனியாக லைஃப் ஒரு ஒரு துணி கம்பெனிக்கு சொல்கிறவங்கள ஒரு துணி தரமாக சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தரத்தை பொறுத்து இது சாதாரண தைக்கிற ஒரு தையில் தான் போடுவோம். கண்டிப்பாக ஒரு தையில் வச்சுருவோம் அதை எப்படி பார்த்தாத்துக்கு இந்த இதெல்லாம் இருப்பாடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தையில் தான் போடுவோம். நம்ம தையல் போட்டால் தான் இல்லைன்னா மற்ற ஜீவாய்க்கு போகிறியா வரனால கைட்டிங் எடுத்துருவோம் அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப நடக்குது. ரெண்டு தையிலும் போடுவோம் நம்ம இந்த உடம்புக்கு இல்லை சுற்றிங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எத்தனை ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆரம்பிச்சு தான் இருக்கும் அவனா போனால் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து சுற்றுவோம் அவங்க தான் நல்லா அதெல்லாம் தைச்சு பண்ண முடியாது பண்ணால் ஒரு சைஸ் வாங்கிட்டு ஒரு சைஸ் போட முடியாது நம்ம அதை அவன் அளவு எடுத்து அவன் சைஸ் நம்ம தான் திரும்ப டைட் பண்ணோம் அவன் கொடுத்துருந்து ஒரு டைட் ஆகலாம் அது நீங்கள் போட்டதுனா தம்பி போட அது மாதிரி அதை சரி பண்ணிவிடுங்க நாங்கள் தான் இந்த உடம்புக்கு இது போகலாம் அதான் அதாவது அவங்க ஒரு மனப்பான்மை ரெடி பேர் தலைப்பு ரெடிக்கிறது ரெடிமேடை தான் இதுவாக இருப்பாங்க ரெடிமேட் தான் தலைப்பெல்லாம் நீங்கள் ஒரு மாதத்தில் பத்து நாள் தள்ளி போட்டாலும் கட்டி கொடுப்பாங்க அது நல்லா இருக்காது கொஞ்சம் பிரித்து போயிருந்தாங்க ரேண்ட் கிடைக்கும் ஆறுநூறு தான் ரேண்ட் மட்டும்தான் முந்நூறுரூவா நீங்கள் நீங்கள் அப்படியே தைங்க நீங்கள் சாதாரணமாக ரூம் மட்டும் இப்போ இந்த யூனிஃபார்ம்லாம் தைக்கிறீங்களா இது எவ்வளோ நான் வரீங்க ஒரு செட்டுக்கு ₹500 ₹500 செட்டு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு ஆமாம் ₹500 ₹400 அதுவும் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு டிசைட் பண்ண முடியும் சரி கேட்டு போகிறாங்க ₹350 சொன்னேன் ஏன்னா நான் ₹350 ₹300 ரொம்ப கம்மியாக அதெல்லாம் ஒரு நம்ம இடத்துல அதை பார்க்க முடியாது இதே மெயினில் வச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துலவங்களே கஷ்டப்படுறவங்களா நம்மளை கூட கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க நம்மளும் தெரியும் ஆளை பார்த்தா இந்த தண்ணி வந்து போனால் அவர் பாவம் நம்ம கஷ்டப்படுறதுதான் அவர் ₹300 கொடுப்பாரு இதெல்லாம் கொடுத்தவங்க நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை அவர் கொடுக்குறத வாங்கி போகிட்டு அதனால் நம்ம இதான் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு யூனிஃபார்ம் ஆமாம் எடுத்துடுறாங்க அதேமாரி உங்களுக்கு ஆர்டர் வருமா இல்லை அது மாதிரிலாம் அவங்க தைக்கிறது இல்லை அது வந்து நம்மளுக்கு நம்ம கஸ்டமர் கட்டுறாங்க எப்படி தான் இப்போ நம்ம கண்டினியூவாக ஒரு கஸ்டமர் அவங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் தருவாங்க அது வேலை வந்து கடை வந்து இடமும் செட் பண்ணி ஒரு மிஷின் ரெண்டு போட்டுட்டா பண்ணலாம் இது வந்து நான் வந்து இது கண்ணால் இந்த வர்றது தான் எனக்கு வேலையை அவங்க கொடுத்து நான் ஒரு ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அடுத்த மாதம் எல்லாமே காலத்துக்கு போயிடுவாங்க ஒரு காலத்தில் போயிட்டு அதை நம்ம சொல்ல முடியாது கைதான் அவன் சொல்கிறேன் அவன் நினைப்பாங்க அப்புறம் எத்தனை வருஷம் ஒரு தச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அதனால் அந்த இதில் ஆர்டர்லாம் அதிகம் போட்டு நடக்கிறதுல வேணால் தனித்தனியாக கொடுத்து சொல்லுவேன் இப்போ அந்த டீச்சர் இருக்காங்களா அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி நீங்கள் சொல்லி அனுப்புங்க என் கடைக்கு மதன் கடைக்கு போகிறவங்க சொல்லுவாங்கன்னா அதை அதுமாதிரி தச்சு வாங்கிக்கோ அதில் ₹50 கம்மியாக கொடுத்தாங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி அவங்களாம் போகலாம் பக்கத்தில் இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க அதனால் அதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்க மாட்டேன் நமக்கு தான் வேலை இருக்கணும் வேலை இல்லைன்னு பண்ணக்கூடாது கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க கட்டிகிட்டு இருக்கணும் அதுதான் வேறு ஒன்றும் அண்ணனை பார்த்துருப்பீங்க அண்ணனோட மைண்டில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இங்கே நம்ம விருகம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்ககிட்ட கொடுங்க ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு தான் மெயினாக அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க லேடிஸுக்கு சம்மந்தப்பட்ட சுடிதாரு காக்கரா சோழி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ்லேயே டிசைனர் இருப்பாங்க ப்ளவுஸ் எல்லாமே தச்சு கொடுக்குறாப்புல அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஒரு வாட்டி ஒரு வேலை கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக நீங்கள் கொடுங்க அவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபியூச்சரில் நிறைய வேலை கொடுங்க அண்ணன் வந்து நல்லா திறமைசாலி கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருந்தாப்பில் அவங்களுக்கு அதாவது வளர்கிறவங்களை வந்து நம்ம இன்னும் வந்து வளர்த்து விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சமுதாயம் அதனால் வந்து இவங்க நிறைய வேலை கொடுங்க நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் பேசுறது ரொம்ப நன்றிண்ணா இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி தான் தேங்க்யூ.